திருப்பாடல் 25வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுகிறதினால் வரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் அடுக்கடுக்காக கூறுகிறது. அவை எண்ணற்றவை, நித்தியமானவை. அந்த ஆசீர்வாதங்கள் பரலோகம் வரையிலையும் எட்டுகின்றன. சரி, ஆண்டவருக்கு பயப்படும் பயம் உங்களில் எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? இதோ நான்கு கருத்துக்களை உங்களுடைய தியானத்திற்கு இன்றைய காலை வேளையில் ஆவியானவர் கொடுக்கிறார். முதலாவதாக, பாவத்தை அருவறுத்து விடுங்கள். தீமையை வெறுப்பதே ஆண்டவருக்கு பயப்படும் பயம். தேவப்பிள்ளையே, இச்சைகளை தூண்டும் நபர்களை பாம்பை பார்ப்பது போல பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரை மட்டும் நான் பிரியப்படுத்துவேன், எந்த தீமையான அசுத்தமுள்ள நினைவுகளையும் செயல்களையும் எதிர்த்து நிற்பேன் என்று உறுதியான தீர்மானத்துக்கு வாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்றால், தேவப்பிள்ளையே, ஆண்டவரை நேசித்து உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள் மேல் வெறுப்பை கொண்டு வருவீர்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் அர்ப்பணத்தை கொண்டு வருகிறது. அவருக்காக எதையும் அர்ப்பணிக்க, எதையும் ஒப்பு கொடுக்க தீர்மானித்து விடுவீர்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றான். ஆமே அன்பு தேவப்பிள்ளை, வேதாகம சான்றுகள் அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் கடவுள் பயம் இருக்கிறது என்று எப்படி அறிந்து கொள்ள முடிந்தது? ஒரு ஒப்பு கொடுத்தலின் மூலமாக, அர்ப்பணத்தின் வாயிலாகத்தான். மூன்றாவதாக, ஆதரித்தல். ஆண்டவரின் இறைவாக்கினரை இசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களுள் 100 பேரை குகைக்கு 50 மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒபதியா என்ற கடவுளுடைய மனுஷன் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதினாலே ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் ஆதரித்தான் என்று, அது மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார் என்று நாம் அறியலாம். ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு தாராளமாய் கொடுத்து அவர்களுடைய குறைவை நிறைவாக்குகிறார்கள். ஆக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது அருவறுத்தல் என்றும், இரண்டாவதாக அர்ப்பணித்தல் என்றும், மூன்றாவதாக ஆதரித்தல் என்றும் நாம் பார்க்கிறோம். நான்காவதை பார்க்கும் பொழுது, ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவைகள் முற்றிலும் நீதியானவை. அழுக்கற்ற வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை. ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கைதான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. வேதாகம் முழுவதிலேயும்
நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை திரும்ப திரும்ப தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரையிலையும் வருகிறதை பார்க்கலாம். அந்த வார்த்தை என்ன என்றால் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பது என்பதாகும். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் நிச்சயமாகவே அவருடைய வழிகளில் நடப்பார்கள். மனித வழிகளுக்கு கடவுளுடைய வழிகளுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு தேவப்பிள்ளையே. ஆண்டவருடைய வழிகளோ 1000 மடங்கு மேன்மையானது. ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பீர்களா? இந்த சிந்தனையோடு கூட ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் தேவைகள் ஏராளமாய் உண்டு. எங்கள் குடும்பத்தின் பாரங்கள், எங்கள் குடும்பத்தின் கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் எங்களை நெருக்குகிற சூழ்நிலைகள் இருக்கிறது சுவாமி. ஆனால் நீர் சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அருவருக்கத்தக்க காரியத்தையும் அர்ப்பணிக்கத்தக்க காரியத்தையும் ஆதரிக்கக்கூடிய காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையே ஆண்டவரே நாங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற அந்த நிலையையும் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா மனபாரத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.